தலைவா அவங்க ரெண்டு பேரும் சேரணும் இந்த படத்தில் அப்படின்னு சிம்பு சொல்கிறாரு நான் சொன்னேன் நான் எழுதும் போதே அவங்க ரெண்டு பேரும் இதில் சேரக்கூடாது அதனால அவன் எப்படி லைஃப்பில் ஒரு விஷயம் பண்ணா தான் என் மைண்டில் இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட் ஸோ நான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் ஐயோ பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சிம்புவும் சொல்கிறாரு அந்த தெலுங்கு ப்ரொடியூசர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெலுங்குல வந்து ட்ராஜடியில் ட்ராஜடின்னு பார்க்காதீங்க மேம் இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி ரெண்டு பேர் இப்போ சந்திக்கல மறுபடியும் லைஃப்பில் சந்திப்பாங்க அதுதான் என்னுடைய டூ அப்படின்னு சொன்னால் அவங்க இல்லை இந்த படத்தில் அவங்க சந்திக்கணும் அவங்க மீட் பண்ணி அவங்க ஒன்றா இருக்கணும் அப்படின்றதான் வேணும் தெளிவில் ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது ஆந்தனியுடைய ஐடியாவாக தான் அது இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த டைமில் நீ சொல்கிறது எனக்கு கரெக்டாக இருப்படுது ஆனால் ஒரு விஷயம் மாதிரி ஒன்று போயிட்டு அது திடீர்னு பா அது அவங்களுடைய படம் அப்படின்னு நம்ம ரிவீல் பண்ணலாமா அப்படின்னு ஆந்தனி தான் அந்த டைமில் சொன்னான் இந்த டிஸ்கஷன் நான் எடுக்கலைன்னா அந்த ஒரு தாட்டே வந்திருக்காது ஸோ அதை எப்படி படமாக்கணும் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே மனோஜ் உள்ள வந்தார் ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிஸ்கஷனில் தான் அந்த கிளைமேக்ஸ் அமைஞ்சுது